Hi friends, welcome to tutorjobs.com. Last video la nama file put content abdingra function use panni oru file la irundhu innoru file la eppadi text write pandrathu appdin paathom. So adhula enna aachuna namakku andha file la irundha total ah ella content ume namakku replace aayiduchu. So idhula nama file append abdingra oru flag use pandrom. Idhu use panna namakku enna aaguna appending, that is yerkanave irukkira content oda nama kudukkira content um adhula add aayidum. So adhudha indha function oda usage. Nama indha concept da nama maximum use pannuvom. So ipo adha nama eppadi நம்மளோட ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிஹெச்பி டேக்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நான் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட பேஜில் இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் குவட்ஸ்க்குள்ளே நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், செமிகோலன். இப்போது சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைல் புட் கண்டென்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதில் ஃபைல் அப்பண்ட் அப்படிங்கிற ஃப்ளாகை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் புட் கண்டென்ட்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருப்போம், இப்போ நம்ம மூணு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எதில் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபைல் நேம், ஃபைல் டாட் பிஹெச்பிங்கிற ஃபைல்குள்ளே எனக்கு ஸ்டோர் பண்ணணும். அண்ட் ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணணும். அண்ட் இதை நான் என்னவா ஸ்டோர் பண்ண போகிறேன், ஃபைல் அண்ட் ஸ்கோர் அப்பெண்ட். இதை நம்ம கேப்ஸில் கொடுத்துக்கலாம். ஃபைல் அப்பெண்ட் அப்படிங்கிற ஃப்ளாக் யூஸ் பண்ணி இதில் இருக்க கண்டென்ட் அதில் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எக்கோவில் ஒரு மெசேஜ், ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் டு ஃபைல் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம் இங்கே. அண்ட் செமிகோலன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபைல் அப்பன் யூஸ் பண்ணிக்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டோட என்ன ஆயிருக்கும், நம்ம கொடுத்த இந்த லைன்ஸும் ஆட் ஆகி வரும். ஸோ இங்கே ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் டு ஃபைல் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ ஃபைல் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துருந்தது, இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தது யூ கேன் ஈஸிலி சேஞ்ச், இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் இங்கே என்ன ஆயிருக்கு, இப்போ நாம் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டும் இங்கே ஆட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக இருந்த கண்டென்ட் டிலீட் ஆகாமல் நம்ம இப்போ கொடுத்துருக்க கண்டென்ட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபைல் அப்பண்ட் அப்படிங்கிற ஃப்ளாகை ஃபைல் புட் கண்டென்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கண்டென்ட்டை எரேஸ் பண்ணாமல் இன்னொரு கண்டென்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் வரக்கூடிய வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.